ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸ் பிளான், அதுதான் இந்த ஸ்டோரியோட நேம். ஸோ முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அக்கிராமனாலே நிறைய மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சோம்பேறி பையன், சரி சோம்பேறி நான் சோம்பேறி, அப்படி ஒரு சோம்பேறி பையன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து நல்லா சாப்பிட்றது தூங்கிறது சாப்பிட்றது தூங்கிறது, ஸோ வேலை வெட்டி எதுக்கும் போகிற மாதிரி அவனுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பையன் வந்து இருந்தான். ஸோ அப்படியே அவன் அந்த ஊருக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தான். அப்படி நடந்துட்டுருக்கும்போது அவன் அந்த இடத்துல ஒரு அழகான மாந்தோப்பை பார்த்தான். மாந்தோப்பை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அதில் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கிற மாங்காய் மேலே செம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து இதை புடுங்கி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஸோ அங்கேயும் சுத்தி சுத்தி பார்த்தா யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னே ஓடி போய் அந்த மாங்காய் பறிக்கிறதுக்காக ஓடுறான். அவன் கெட்ட நேரமோ என்னமோ, பக்கத்தில் இருக்கிற வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்த விவசாயிங்க நிறைய பேர் வந்து இவன் மாங்காய் திருட போறத பார்த்துட்டாங்க. ஸோ இவங்க பார்த்ததை அந்த பையனும் பார்த்துட்டான். ஸோ பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பீதி வந்துருச்சு. அச்சோ, நம்மளை பிடிச்சா அடி வெழுத்துடுவாங்க அப்படின்ற ஃபீல் அவனுக்கு வந்துச்சு. உடனே என்ன பண்ணானா, பக்கத்தில் ஒரு காடு இருந்துச்சு, அந்த காட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் போய் அந்த காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த காட்டில் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கிறான். அப்படி அவன் நடந்துட்டுருக்கும்போது அவன் ஒரு காட்சியை பார்த்தான். என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு உல்ஃப் இருந்துச்சு. அந்த உல்ஃபு பாவம் எந்த பரிதாபம்னா, அதுக்கு ரெண்டே ரெண்டு கால் மட்டும்தான் இருந்துச்சு, பாக்கி ரெண்டு கால் இல்லை. அது ஒரு பரிதாபமான நிலையில் அந்த உல்ஃப் வந்து இருந்துச்சு. ஏன்னா அதால் நடக்க முடியாது, ஓட முடியாது. அப்படி இருக்கும்போது அதால் வேட்டையாடி ஒரு உணவை வந்து தனக்கு தேவையான உணவை அதால் சாப்பிட முடியாது. அப்போ இந்த பையன் வந்து அந்த உல்ஃபை வந்து பார்த்துட்டே நிற்கிறான். யாரடா இந்த உல்ஃபுக்கு சாப்பாடு போடுவாங்க, இதால் எந்திரிச்சு நிற்கக்கூட முடியலை, இது எப்படி உயிர் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக பார்த்துட்டே இருந்தான். அவன் பார்த்துட்டே இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடி ஒரு உணவை எடுத்துகிட்டு வருது. சிங்கத்தை பார்த்த உடனே இந்த பையனுக்கு, போச்சுடா, ஃபார்மர்ஸ்ட இருந்து தப்பிச்சிட்டோம், எல்லா விவசாயிகிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டோம், இந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டினா அந்தோ கதிதான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்தில் இருந்த மரத்தில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்போ வந்து இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, தான் வேட்டையாடி கொண்டு வந்த உணவை அதை சாப்பிட்டுட்டு மீதியை அந்த உல்ஃப்கிட்ட போட்டுட்டு அது ஓடி போயிடுச்சு. ஸோ இந்த உல்ஃப் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த சிங்கம் விட்டுட்டு போன உணவை வந்து அந்த உல்ஃப் வந்து சாப்பிட்டுச்சு. இதை பார்த்த அந்த பையனுக்கு ஒரு யோசனை. அப்போது கடவுளோட படைப்பில் கடவுள் எல்லாருக்கும் வந்து படி அளக்கிறாரு. ஸோ அப்போ நான் எனக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்து சாப்பாடு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. ஸோ என்ன பண்ணிட்டான் அந்த பையன், என்ன பண்ணான்னா, மரத்தை விட்டு இறங்கி போயிட்டு ஒரு மரத்தடியில் போய் இன்னொரு மரத்தடியில் போய் கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். உட்காந்துட்டு யாராவது தனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டான். அங்கே உட்காந்து ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு. இந்த பையனுக்கும் பசி தீர்ந்த பாடு இல்லை, பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே கடவுளை பிடிச்சி கண்டபடி திட்டுறான், நீ எல்லாருக்கும் படி அளக்கிற, எனக்கு மட்டும் உனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிடிச்சி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போகும்போது அவன் ஒரு சாதுவை பார்க்குறான். அவர் தியான நிலையில் இருக்கிறாரு. இவனுக்கு வந்து கடவுளை நேரில் பார்த்து தான் கேட்க முடியல, இந்த சாது கிட்டையாவது நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு திறக்கிற வரைக்கும் முடிச்சிருந்து அந்த சாது கிட்ட போய் வந்து கேட்குறான். இங்கே பாருங்கள், நான் பார்த்த காட்சியெல்லாம் அந்த சாது கிட்ட சொல்லி இந்த மாதிரி கடவுள் வந்து அந்த உல்ஃபுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு தீர்றதுக்கு ஒரு வழி பண்ணார், அதால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல, அதுக்கு ஒரு வழி பண்ணார், ஆனால் எனக்கு எந்த வழியுமே பண்ணாமல் இந்த மாதிரி என்னை ரெண்டு நாள் பசியில் வாட விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புறான். அப்போ அந்த சாது சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்கிறாரு, கடவுள் எல்லாருக்கும் வந்து ஒரு பிளான் வச்சிருப்பாரு, அது அவர் வந்து அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறதுல அவர் கில்லாடி. ஓகே, உன்னை வந்து அவர் அந்த உல்ஃப் மாதிரி வாழ்கிறதுக்காக படைக்கலை, நீ அந்த சிங்கம் மாதிரி மற்றவங்களுக்கு உன்னோட உணவை வந்து நீ எடுத்துகிட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உன்னை படைச்சிருக்கிறாரு, நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு கடவுள் என்னப்பா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம்.
அப்போதான் அந்த பையனுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. தான் என்ன தப்பு பண்ணுறோம், தான் என்ன விதத்தில் யோசித்தோம் அப்படின்றதுமே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. நம்மள பல பேர் இப்படி தாங்க நினச்சிட்ருக்குறோம், நம்ம நினச்சது நடக்கலை, நம்ம நினச்சது வந்து எதுவுமே நமக்கு கிடைக்கலை அப்படின்னா, ஏன் கடவுளே இப்படி என்னை சோதிக்கிற, நான் வந்து நல்லா அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி நிற்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் வந்து நீ சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையே இந்த மாதிரி கடவுளை திட்டுறது நிறைய பேர் இந்த மாதிரி நம்மள வந்து பார்த்துருப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. கடவுள் வந்து எப்பயுமே நமக்கு என்ன கஷ்டத்தை தாங்க முடியுமோ அதுதான் நமக்கு கொடுப்பார். நம்மளால் முடியாத ஒரு கஷ்டத்தை அவர் என்றைக்குமே நம்மளுக்கு கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி கடவுள் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நம்மக்கிட்ட தான் வச்சுருப்பாரு. இங்கே அவர் வேறு எங்கேயும் வந்து தீர்வை வந்து யாரோ சொல்கிற மாதிரிலாம் வச்சிட்ருக்கிற மாட்டார். ஸோ என்றைக்குமே வந்து நம்ம பார்க்குற பார்வையும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம பார்க்குற பார்வையை மாற்றிக்கிட்டு அதே மாதிரி எல்லா விதத்தையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மாறும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான், இது என்னோடய வெர்ஷனில் நான் சொல்லியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.